ஒரு மீனிங்ஃபுல்லாவே இல்லை நான் பாட்டில் ஒன்றுமே புரியலை. இப்போலாம் 47 வயசு மாதிரி யாருக்கு யாரும் நம்ப முடியல. சத்தியமாக 47 வயசுனா யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அரபிக்குத்துக்கு முன்னாடி வந்து இது விட்டுருக்கலாம், ஏன்னா அதோட இது நல்லா இருக்கு. புரியாததை போட்டு இவங்க என்ன தளபதி ஃபேன்ஸ் அவங்களே பெருசாக பண்ணி விட்டுடுறாங்க. கேட்டேன்னா அரபிக்குத்து சாங்கே பெருசாக இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஈடுபாடு இல்லை. சும்மா இருக்கிறதே இவங்க பெருசாக சொல்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. நல்லா ஜாலியாக ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருந்துச்சு கொஞ்சம். தளபதி இது சாங் இந்த பாட்டு அதுவும் அவர் பாண்டி இந்த குட்டி ஸ்டோரி மாதிரி அது மாதிரி நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஒரு மீனிங்ஃபுல்லாகவே இல்லை நான் பாட்டில் ஒன்றுமே புரியலை. புரியாததை போட்டு இவங்க என்ன தளபதி ஃபேன்ஸ் அவங்களே பெருசாக பண்ணி விட்டுடுறாங்க. புரிகிற மாதிரி இல்லை. லைன்ஸ் ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. இல்லாத மாதிரி இருக்குது. லைன்ஸே அர்த்தம் இல்லாத மாதிரி இருக்குது. மேபி வீடியோ சாங் வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது தளபதி டான்ஸ்க்காக பார்க்கலாம். நாங்களும் தளபதி ஃபேன்ஸ் தான்ண்ணா. ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு வந்து சாங்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும், கேட்க நல்லாயிருக்கும். இப்போ வர சாங்ஸ் அவர் ஏன் அப்படி செலக்ட் பண்ணுறாருன்னு தெரியலை. நீங்கள் தளபதி ஃபேன்? ஆ, நான் தளபதி ஃபேன் தான் ப்ரோ. நல்லாயிருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. டான்ஸ் ஸ்டெப்பெல்லாம் 47 வயசு மாதிரி யாருக்கு யாரெல்லாம் நம்ப முடியல. சத்தியமாக 47 வயசுனா யாரும் நம்ப மாட்டாங்க இப்போ வரைக்குமே. செம்மையாக இருக்குது. வாய்ஸு கண்டிப்பாக மேஜிக்கல் வாய்ஸ் தான் இருக்கலாம். வேறு லெவல் வெறித்தனமாக இருக்குது. பாட்டெலாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. லீக்ஸ்லாம் சூப்பர், டான்ஸ் சூப்பராக இருக்குது. பூஜை ஆயிடுச்சுன்னா வேறு லெவலு. அரபிக்குத்துக்கு முன்னாடி வந்து இது விட்டுருக்கலாம், ஏன்னா அதோட இது நல்லாயிருக்கு ப்ரோ. படம் பாட்டு சூப்பராக இருக்கு ப்ரோ. டான்ஸு வீடியோ இல்லை, ஃபேன்ஸ்க்குலாம் ஏற்ற மாதிரி தான் விட்டுருக்காரு. தளபதி வாய்ஸ்னால் எப்பவுமே நல்லா தான் ப்ரோ. இல்லை ப்ரோ, டான்ஸ் டான்ஸ் சூப்பராக இருக்குது ப்ரோ. அவர் காஸ்டியூம் எல்லாமே வேறு லெவல் ப்ரோ. வெறித்தனம் ப்ரோ. ஆ, நல்லா இருக்குண்ணா. தளபதி எல்லாமே மாஸ் தாண்ணா எப்பவுமே. அவர் ஸ்டெப்லாம் நல்லா இருந்துச்சு. பின்னாடி கொரியோகிராஃபர் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இதில் என் இப்போ வர மூவிஸ்லலாம் எந்த மெசேஜும் இல்லை. அவரை வந்து பெருசாக காட்டுற மாதிரி தான் இருக்குது. பாட்டு நல்லா தான் இருக்குது ப்ரோ. விஜய் ஃபேன் இல்லை, பட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. கொரியோகிராஃபிங்லாம் நல்லா பண்ணாங்க. நெல்சனா செம்ம காமெடி, அவங்க டைமிங்ஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி ப்ரோமோவில் போட்டிருந்தாங்க, செம்மையாக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அடுத்து ப்ரோ, இப்போ ஆடியோ லான்ச் இல்லைன்ட்டாங்க. தளபதி கிட்டே பிடிச்சதே உங்களுக்கு ஆடியோ லான்ச் தான் ஃபேன்ஸ்க்கு. அது அதுதான் ப்ரோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன இந்த தட்டி கொஞ்சம் நெஞ்சில் குடியிருக்கும் அந்த மிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக அடுத்த தட்டிலாம் வெறுத்தன மாதிரி படத்துக்கோசரம் தான் ப்ரோ வெயிட்டிங்கு. நெல்சன் என்ன சம்பவம் பண்ணி வச்சுருக்கான்னு தெரில. அனிருத் பிஜி மாதிரி எப்படி படத்தில் வேறு மூணு பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தீமுக்கோசரம் வெயிட்டிங்கு, படம் டீசருக்கோசரம் வெயிட்டிங்கு. படம் வந்து வெறித்தனமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. வேறு லெவலில் இருக்குண்ணா. நீ யார் ரசிகர்? நான் விஜய் ரசிகர் தான். ரசிகர் உங்கள் பாட்டில் என்ன பிடிச்சிருந்துச்சு? எனக்கு அந்த மலமை பித்தா பித்தாது அதை பிடிச்சிருக்குண்ணா. இந்த பாட்டில் இந்த பாட்டு என்ன என்ன முழுசாக கேட்கல? நல்லா இருக்கு ப்ரோ. முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரபிக்குத்து வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு. அதே மாதிரி இது வரும்னு நினைக்கிறோம். தலைவர் டான்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு, பார்ப்போம். நீங்கள் யார் ஃபேன் ப்ரோ? தளபதி ஃபேன். ஒரு ரெண்டு பேரோட ஹியூமர் சென்ஸுமே ஒர்க் ஆகும் ப்ரோ. அதனால் ஏன்னா நெல்சனும் ஹியூமரு, விஜயும் ஹியூமரு. அப்புறம் அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக அனிருத் விஜய் காம்போனாலே கொஞ்சம் மியூசிக்கு இதெல்லாமே பட்டாசாக இருக்கும். ஏற்கனவே கத்தி மாஸ்டர் ரெண்டு படத்துக்கும் பிரித்து மேஞ்சிட்டான். இதில் வேற ஃபயருக்கு மேலே ஃபயர்னு சொல்லியிருக்காரு அனிருத். பயங்கரமாக இருக்கும். அரபி குத்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவே இப்போ வந்து சூப்பராக போயிட்டுருக்குது. அது அதுவும் இப்போ 190 மேலே போயிட்டுருக்கு, மில்லியன் போயிருக்குது. இது அதுக்கு மேலே போகணும்னு எதிர்பார்க்குறோம். ஆள்லாம் மாஸாக இருக்கார். அந்த காஸ்டியூமு, அந்த லொக்கேஷனு, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குதுல்ல. அதெல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே மோடி மோடி போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ணி செம்மையாக இருந்துச்சு. ஆள் லுக்கெல்லாம் பங்கமாக இருக்கார். பாட்டு நல்லா இருக்குண்ணே, சூப்பராக பாடியிருக்காங்க. நல்லா தானே, நல்லா தானே பாட்டு. என்ன டான்ஸ்லாம் டான்ஸு சூப்பராக ஆடிக்கிறாங்க. நல்லா அல்டிமேட்டாக ஆடிக்கிறாங்க. நல்லா வேறு மாதிரியாக இருக்கணும். கொஞ்சம் மாஸாக எதிர்பார்க்குறேன். டாக்டரில் எப்படி சோகத்தின் சைலண்டாக இருந்து எல்லாம் பண்ணாரோ அதே மாதிரி இல்லை. தளபதி எப்பவுமே மாஸ். ஆடியோலன்ஸ் தான் ஃபேன்ஸ்க்கு ஒரு பூஸ்டர் மாதிரி இருக்கும். இல்லைன்னா அது ஒரு வருத்தம் தானா? ஆனால் என்ன பண்ணுறது, நெல்சன் அவங்க இருக்கிற எல்லா படமும் நல்லா தான் இருக்கும். நாங்கள் இதுவும் நல்லாயிருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எதிர் நல்லா இருக்கும். விஜய்கிட்ட வந்து ஆக்ஷன் படமாக எதிர்பார்க்குறீங்களா இல்லை காமெடி? எந்த மாதிரி படம்? நல்லா ஒரு கருத்துள்ள படமாக எதிர்பார்க்குறோம்.